மாற்றி மாற்றி எரியணும். ஸோ அந்த பேட்டர்னுக்கு வந்து நம்ம கோடிங் போட்டிருக்கோம். ஃபாஸ்ட்டாக எரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிலே வந்து இந்த டைமிங் வந்து இது பேஸ் பண்ணி தான் இருக்குது. நம்ம கோடிங்கில் பண்ணுறது அது எல்லாமே அதான் வந்து டைமை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபாஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகுது. நம்ம வந்து இதை வச்சு நம்ம பைக்குக்கு இண்டிகேட்டர் லேம்ப்பு வந்து ஏதாச்சும் வந்து வித்தியாசமாக பண்ண முடியுமா அப்படிங்கிறத ட்ரை பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து புது கிட்டு வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அர்டினோ யூஎன்ஓ போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதையே இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து இது வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரு. ஸோ அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து நம்ம வந்து ப்ரோக்ராமிங் பண்ணலாம். ப்ரோக்ராமிங் பண்ணி நம்மளுக்கு தேவையான அவுட்புட் வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ அதுக்காக யூஸ் ஆகுது இது. ஸோ இனிமேல் வந்து நம்ம ஒரு சில ப்ராஜெக்ட் இதை வச்சு பண்ணுவோம். ஸோ அது எப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு யூஎஸ்பி ப்ரோக்ராமிங் ஃபீட் கேபிள் அப்படின்னு ஒன்று தருவாங்க கூட. இந்த போர்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து பவர்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து நம்மளுக்கு தேவையான பவர் வந்து எடுத்துக்கலாம். இல்லை நம்ம அடினோ போர்டில் வந்து பவர் சப்ளை கொடுக்காத போது பவர் இன்புட் கொடுத்து இதுலேருந்து அவுட்புட் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அனலாக் இன்புட் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு ஆர் பின் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் பின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த டிஜிட்டல் பின்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. நம்ம வந்து கோடிங் போட்டு அந்த கோடிங்கில் இதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் வந்து நம்ம உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ நம்ம வந்து இதுக்கான ப்ரோக்ராம் வந்து பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சிஸ்டமில் வந்து பார்த்தோம்னா ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதான் வந்து இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த கோடிங் மட்டும் இல்லை, எந்த கோடிங் நீங்கள் டெவலப் பண்ணீங்க அப்படின்னாலும் வந்து அதுக்கு ஒரு ஐடி தேவைப்படும். ஸோ அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து இந்த அர்டினோ ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு அர்டினோ சம்மந்தப்பட்ட ஒரு ஐடி ஒன்று இருக்குது, அதுதான் இது. ஸோ இது வந்து இன்ஸ்டாலர் இல்லை, அப்படியே வந்து உள்ளே போய்க்கலாம். ஓகே, ஓப்பன் ஆனதுனே இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஸோ இந்த பார்ட்ஸ் வந்து டபுள் ஸ்லாஷில் கொடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கமாண்ட் லைனு. ஸோ இது வந்து எதுவுமே வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. சேம் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வந்து பார்த்தோம்னா கமாண்ட் லைனு. ஸோ கமாண்ட் லைன் நம்ம இருக்கிறனால இருக்கலாம், இல்லை தூக்கி விட்டுறனால தூக்கி விட்டுடலாம். ஸோ நம்ம வந்து இங்கே வந்து தூக்கி விட்டுருவோம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சிம்பிளாக வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த அடிட்டோ போர்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த போர்டு எடுத்துகிட்டு இதை வந்து நம்மளை வந்து அப்படியே வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணலாம். ஸோ கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி லைட் வந்து எரியும். ஸோ எல்இடி வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி லைட் எரியும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமை இதில் ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு எல்இடி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த எல்இடி பல்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பின் மோடு 12 அவுட்புட் எடுத்துருக்கோம். ஸோ இந்த பின் மோடு 12 அப்படிங்கிறது இங்கே டிஜிட்டலில் வந்து இங்கே பின் மோடு 12 இருக்கும். ஸோ இந்த பின் மோடு 12 வந்து பாசிட்டிவ் கொடுங்க. இதில் அந்த அவுட் வந்து பாசிட்டிவ் தான் வரும். ஸோ இதோட பாசிட்டிவும் பக்கத்துலேயே வந்து ஒரு கிரவுண்ட் இருக்குது. ஸோ அந்த கிரவுண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் இன்செர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு ஒயர் மாதிரி ஒரு கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பின் மோடு 5. ஸோ இந்த 5ங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கும். ஸோ இதில் வந்து பாசிட்டிவ் வச்சுக்கோங்க 5ல. அப்புறம் வந்து இதில் வந்து நெகட்டிவ் வந்து இங்கே வந்து ஒரு கிரவுண்ட் இருக்குது இந்த பக்கம். ஸோ நீங்கள் அங்கே கொடுக்கலாம், பட் அங்கே டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து நான் இங்கே கொடுக்குறேன். கிரவுண்டு நீங்கள் இங்கே இருக்கோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே வந்து இது வந்து அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இது தான். ஸோ இந்த அப்லோடுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணினோம் அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு இது அப்லோட் ஆகும். இங்கே வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து இதாகும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோடிங் என்ன போட்டிருக்கு அப்படின்னா இந்த பின்னில் வந்து ஹையாக இருக்கிற போது இந்த பின்னில் லோவாக இருக்கணும். ஸோ மாற்றி மாற்றி எரியணும். ஸோ அந்த பேட்டர்னுக்கு வந்து நம்ம கோடிங் போட்டிருக்கோம். இதில் வந்து நம்மளுக்கு டிலே வந்து 1000 அப்படிங்கிறது வந்து 1 செகண்ட், அதாவது வந்து மைக்ரோ செகண்டில் சொல்லுவாங்க அது. ஸோ 1000 அப்படிங்கிறது 1000 மைக்ரோ செகண்டு வந்து 1 செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் வந்து இது வந்து இந்த டிலே வந்து இதை வச்சு தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டிலேவை மாற்றுறேன். இது ஒரு 100 வைக்கிறேன்.
சேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வந்து ஒரு 100 விற்கிறேன். இப்போ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், மேலே வந்து அப்லோட் பண்ணுறேன், கீழே அப்லோட் ஆகுது. ஸோ இங்கே அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ மாறி 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 எவ்வளோ ஃபாஸ்ட் ஆகிடுதுன்னு பார்த்தீங்களா. அந்த டிலே வந்து இந்த டைமிங் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது, நம்ம கோடிங்கில் பண்ணுறது அது எல்லாமே. இப்போ மாறி மாறி ஃபாஸ்ட் ஆகிடுதா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மாறி மாறி ஃபாஸ்ட் ஆகிடுறது வந்து ஒரு 500 வைக்கிறேன், இங்கே ஒரு 500, அதே மாதிரி வந்து இங்கே ஒரு 500. ஸோ ஆல்டர் பண்ணிட்டு அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணும்போது அப்லோட் ஆகுது, அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ மாறி மாறி எரியுது. ஸோ அந்த ஃபாஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரெண்டுமே வந்து ஒரே டைமில் வந்து நின்று நின்று எரியணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஹை கொடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து கேஸ் சென்சிட்டிவ். நீங்கள் இந்த கோடிங் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ், அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் கேபிட்டல் ஸ்மால் லெட்டர் மாற்றி கொடுத்தீங்கனாலும் ஃபங்க்ஷன் ஆகாது. சொல்லுவோம், இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, அப்லோட் ஆகிடுச்சு. ரெண்டுமே விட்டு 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 எரியும் அட் அ டைமில். ஸோ நம்ம என்ன வேணாலும் வந்து கோடிங்கில் பண்ணிக்கலாம். இதே வந்து இதை வந்து நான் வந்து கம்மி பண்ணுறேன், ஒரு 200. இதையும் வந்து ஒரு 200 டைம் டிலே பண்ணிவிட்டு, அதாவது வந்து டைமை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபாஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து அப்லோட் பண்ணிட்டேன், அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்படி தான் எல்லாமே வந்து நம்ம வந்து ப்ரோக்ராமிங் பேஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஸோ இது எதுக்காக நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து இதை வச்சு நம்ம பைக்குக்கு இண்டிகேட்டர் லேம்ப்பு வந்து ஏதாச்சும் வந்து வித்தியாசமாக பண்ண முடியுமா அப்படிங்கிறத ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த பேட்டர்னில் நம்ம இண்டிகேட்டருக்கு எடுத்துகிட்டு வரது ஈஸி தான். ஸோ இது வந்து 5 வோல்ட்டில் தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகும் இந்த போர்டை பொறுத்த வரைக்கும். நம்ம பைக்குக்குன்னு போகும்போது அது வந்து 12 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ அதுக்கு பின்னாடி வந்து ஒரு போர்டெல்லாம் மேக் பண்ணோம்னா தான் வந்து நம்ம இந்த 5 வோல்ட்டை வந்து 12 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அது வந்து நான் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து அது ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து இந்த கிட்டு வந்து நம்ம பைக்குக்காக மட்டும்தான் வாங்கிச்சு. பைக்கில் அதை பற்றி இதை வச்சு நம்ம நிறையா பண்ண போகிறோம். ஸோ இந்த இது வந்து ஜஸ்ட் ஒரு டெமோ செக்ஷனுக்காக மட்டும்தான் நான் வந்து இதை மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம தனியாக ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம் அப்படின்னு இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் எல்லாம் வந்து பார்ப்போம். ஸோ இது அப்படியே வந்து டெவலப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.